அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒருவருடைய குணங்கள் நிறங்களை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரையில் பார்க்கக்கூடிய 6 விதமான நிறங்கள் கொண்ட பலூன்கள், சிவப்பு, பிங்க், பச்சை, ப்ளூ, மஞ்சள், ஒயிட். இந்த நிறங்கள் கொண்ட பலூன்களை உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுங்க. அதன் மூலம் எந்த குணத்தால் இந்த நிற பலூனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாக அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது சிவப்பு நிற பலூனாக இருந்தால் காதல் உணர்வு அதிகமாக இருக்கும். ரொமான்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். தைரியம், விடாமுயற்சி, உறுதியான மனம் படைத்தவர்கள், மக்களையும் ஒரு சூழ்நிலையும் நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய திறன் படைத்தவர்கள். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சூழ்நிலை, ரொம்ப டஃப்பான ரஃப்பான ஒரு மேன் அப்படின்னா கூட அவங்களை எப்படி பயன்படுத்தினா அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு யோசித்து அவங்கள பயன்படுத்தக்கூடிய திறன் படைத்தவர்கள். தலைமைத்துவம், ஆளுமை பண்பு, பயப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்யக்கூடிய திறன் படைத்தவர்கள், சுதந்திரமாக தன் எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய உயர்ந்த லட்சியம் உடையவர்கள். இந்த பண்புகள், இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பலூன் நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பொருந்தும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது பிங்க் நிற பலூனாக இருந்தால் மகிழ்ச்சியாகவும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் உங்களால் மட்டும்தான் முடியும். குழந்தை போன்ற குணம் படைத்தவர்கள், அந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நேரத்தையும் அந்த நாளையும் கழிப்பீங்க. அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தணும். சின்ன நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, தாவரமாக இருந்தாலும் சரி, அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த குணம் இருக்கும். வசீகரமான தோற்றம், பேச்சு, செயல் இருக்கும். உங்களை பார்த்தாலே உங்ககிட்ட வந்து பழகணும், பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மற்றவர்களுக்கு தோன்றும். அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்க. உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உறவினர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு இவங்க முக்கியம், இவங்களிடம் நான் அன்பாக இருப்பேன், இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்வேன் அப்படின்னு அவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் தருவீங்க. மற்றவர்களுக்காக தன்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. இந்த குணங்கள் பண்புகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பண்புகள் குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா பிங்க் நிற பலூனை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு பொருந்தும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது பச்சை நிற பலூனாக இருந்தால் யதார்த்தமான தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு உண்டு. உங்களால் எதை முடியுமோ, உங்களால் எதை செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக பிளான் பண்ணி தொலைநோக்கு பார்வையுடன் அதை முடிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு. பிரச்சனையை தீர்க்கும் ஒரு வல்லமை உங்களுக்கு உண்டு. நுண்ணறிவு, நீதி, சட்டம், நியாயம், இது போல விஷயங்கள் அதிகமாக ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். சொந்த முயற்சியில் வாழக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. உறவுகள், நண்பர்கள், அவர்கள் மீது இதயத்திற்கு மேலான ஒரு அன்பு செலுத்தக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கும். உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் தருவீங்க. எமோஷனலா நீங்க ஒரு விஷயத்தை முடிவெடுப்பீங்க, அதுக்கு தான் முக்கியத்துவம் தருவீங்க. புத்திசாலித்தனத்தால நீங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவீங்க. உங்களுக்கு அதீத புத்திசாலித்தனம் இருக்கும், அதனால நீங்க ரொம்ப பிரகாசமா இருப்பீங்க. புது விஷயங்களை கத்துக்கிறதுலையும் புதுமையான இனோவேட்டிவான விஷயங்களை செய்வதிலும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒழுக்கமான சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும். ஒரு வேளையில பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்காக தோண்டு விடாமல் அந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க. ஆபத்தை நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீங்க, அதற்கு பதிலாக அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி அதை எப்படி சரி பண்ணலாம், அந்த ரிஸ்க்கு எடுக்காமல் அந்த விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு முடிவெடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. மக்களை படிக்கக்கூடிய, மக்களை புரிந்து கொண்டு அவர்கள் வழிநடத்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. இந்த பண்புகள் குணங்கள் அனைத்தும் பச்சை நிற பலூனை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு பொருந்தும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது நீல நிற பலூனாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கும் சரி, உங்கள் உறவினர்களுக்கும் சரி, உங்கள் நண்பர்களுக்கும் சரி, அதிகமான அவர்கள் மீது அக்கறை, பாசம், அன்பு, அவங்களுக்கு தேவையான ஊக்கம் தரக்கூடிய ஒரு நல்ல நபராக நீங்கள் திகழ்வீங்க. நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு தனித்துவம் இருக்கும், அதில் ஒரு உண்மை இருக்கும். இயற்கையை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. தாவரங்கள், விலங்குகள், இது போல விஷயங்களை அதிக ஆர்வம் செலுத்துவீங்க. விலங்குகளை அதிகமாக வளர்ப்பீங்க. த பெட் லைக் மோர். உண்மையான ரொமான்டிக்கான ஒரு பர்சனாக இருக்க நீங்கள் அதிகமாக விரும்புவீங்க. நீங்கள் உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உன்னிப்பாகவும் முறையாகவும் விவரங்களை கவனமாக கவனிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. மக்களை ஊக்குவிக்கவும் கருத்துக்களை சரியான முறையில் பரிமாற்றம் செய்வதற்கும் தகுதியான ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க.
உங்ககிட்ட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், பிரச்சினை தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டு. யாருக்காவது சண்டை அப்படின்னா அவங்களுக்கிடையே சமாதானத்தை உருவாக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு. இந்த பண்புகள் குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நீல நிற பலூனை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு பொருந்தும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது மஞ்சள் நிற பலூனாக இருந்தால் உறவினர்கள், நண்பர்கள், மக்களிடம் அதிகமாக மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நபர், ஆக்கப்பூர்வமான செயல்களை அதிகமாக செய்வீர்கள். முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, குழப்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சரியான முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும். அதிகமான தகவலை தெரிந்து கொள்ளவும் அதை சேகரிக்கவும் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். செய்கின்ற வேலையை அதிக விருப்பத்துடன், அந்த வேலையை ரொம்ப அதிகமான ஆர்வத்துடன் செய்யக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்களாக இருப்பீங்க. இந்த பண்புகள் குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற பலூனை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு பொருந்தும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது வெள்ளை நிற பலூனாக இருந்தால் நீங்கள் இயல்பாகவே அமைதியாக இருக்கணும், எந்த வித சண்டை சச்சரவின்றி வாழ வேண்டும் அப்படின்னு விருப்பம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். உண்மையாக இருக்கணும், அனைவரிடத்திலும் நம்பிக்கையாக நாம் நடந்துக்கணும் அப்படின்னு அதிகமாக விரும்புவீங்க. கஷ்டப்படுறவங்கள பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு தேவையான உதவி செய்யணும், அவங்களுக்கு என்ன வேணுமோ அது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம் நிறைவாக இருக்கும். அனைவரும் சமம், இந்த உலகில் யாரும் யாருக்கு கீழே கிடையாது, மேலே கிடையாது, அனைவரும் சமம் என்று நினைக்கக்கூடிய சமநிலையான நபர் நீங்கள். திறமைசாலி, புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த பண்புகள் குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பலூனை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு பொருந்தும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த நிற பலூனை தேர்ந்தெடுத்தீங்க, நான் சொன்ன குணங்கள் உங்களுக்கு பொருந்திச்சா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.